வெல்கம் டு ஆதவன் இல்லம். இப்போ பாக்குறீங்கல்ல, ஏன் இப்போ வந்துட்டு ஈவினிங் டைம், ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு. ஸோ இந்த டைம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியே வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ சரி பார்பிக்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு குயிக் பிளான் தான். அதனால போயிட்டு கடையில் போயிட்டு சிக்கன் அதுக்காக தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து மசாலா போட்டு ரெடியாக வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு பார்பிக்யூ சிக்கன் பண்ணி சாப்பிட போறோங்க. ஓகே, இப்போ நான் மிஷின் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போலாம் நம்ம வந்து பார்பிக்யூ வந்துட்டு நம்ம சென்னையிலுமே நம்ம இந்தியாவிலுமே வந்துட்டு அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு இப்போது நம்ம அங்கெல்லாம் நமக்கு டைம் அவ்வளோ இருக்குது, அதை ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு அது ஈஸியாகவும் இருக்குது, டைமும் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை மீட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஓகே, லெட்ஸ் சீ எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, அடுக்கி வச்சுருக்கேன். வேகும், டைம் எடுக்கும். ஸ்லோ குக் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனு. ஸோ அது வரைக்கும் இது வேகட்டும். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி எவ்வளோ தூரம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ இப்போது வந்துட்டு இது மேலே நம்ம இப்போ ஆயில் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஆயில் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் காஸ்கோவில் வாங்கினது. ஸோ இந்த ஆயில் குக்கிங் ஆயில், நல்லாவே குக்கிங் ஸ்ப்ரே ஆயுது, கெனோலா ஆயிலு. ஸோ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் வந்துட்டு அதை ஆயிலியாக கொஞ்சம் ஆக்க போகிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். இதை இப்போ டேர்ன் பண்ணி வைக்கிறேன் நான். நல்லா மசாலா வாசனை ரொம்ப நல்லா வருது. இப்பயே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது. இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை பார்த்தாலே வந்துட்டு சாப்பிடணுன்ற ஆசை வருது. நான் ரொம்ப பெரிய சிக்கன் ஃபேன் கிடையாது, இருந்தாலுமே எனக்கு சிக்கன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் திருப்பி வச்சாச்சு. திருப்பியும் நான் மூடி திருப்பியும் குக் பண்ண போறேன். இதுக்கு நடுவில் நான் உங்களுக்கு சில விஷயம் காட்டுறேன். நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு ராஸ்பெரி இருக்கு. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு நான் முன்னாடி காட்டலை போன வீடியோவில். இப்போ அந்த ராஸ்பெரி காட்டுறேன். அதனால அது மூலமாக பறித்த பழத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒவ்வொரு தினமுமே எனக்கு வந்துட்டு ஒரு குட்டி போல் ஃபுல்லாக வந்துட்டு ராஸ்பெரி எனக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ ஆப்பிள் வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலும் பசங்க டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் வந்துட்டு பறித்து கையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்ககிட்டயே கேட்கலாம்.
குட்டி பையன் அவன் ஆல்ரெடி கடிச்சு வச்சிருக்கான் அவனுக்கு எப்படி இருக்கு அப்போ எப்படி இருந்துச்சு ஆப்பிள் எப்படி இருந்துச்சு ஆப்பிள் எப்படி இருந்துச்சு காச்சு கடிச்சியா நல்லா இருந்துச்சா Yes, I got it. Okay, taste it. Oh, nice. So, guys, tell me how the apple is eating. Sour but delicious. Oh, that's good. Apple. Shaman, what is it? Sour but delicious. Oh, you look. Okay, let's make what about you? Okay, sour and sweet. Apple. Everyone, are you telling me what you're saying? Where are the tastes? Okay, nice. ஒரு செடி வச்சாலே போதும் அது இந்த மாதிரி புஷ் ஆயிடும் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு இயருமே வந்துட்டு நான் இங்க ஒரு வந்துட்டு ஒரு பார்டர் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அதையும் மீறி தான் எனக்கு வந்துட்டு இந்த செடி வளரும் ஆனா அது வரைக்கும் தான் நான் விடுறது அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுவேன் நானு ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னா புதுசு புதுசா செடி வளர்ந்துட்டே இருக்கும் அதுல இருந்து பழமும் உடனே வந்துட்டு நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது பாத்தீங்களா இங்க இந்த இது வந்துட்டு புதுசா வளர்ந்திருக்கிறது சோ இது மோஸ்ட்லி வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் இயர்ல இதுலயும் பழம் வர ஆரம்பிச்சிடும் சோ இதெல்லாம் புதுசா விட்டுருக்க கிளைங்க இதெல்லாம் பழையசு இது புதுசா வந்திருக்கு இந்த கிளையெல்லாம் சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் நான் போன வருஷம் என்ன பண்ணனா ரொம்ப புஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டு வளர்ந்ததுதான் திரும்ப இவ்வளவு எனக்கு சோ இந்த வாட்டியும் எனக்கு நிறைய ராஸ்பெரி வந்துச்சு பாருங்க ராஸ்பெரி ஆல்மோஸ்ட் பறிச்சிட்டோம் நாங்கள் இந்த வாட்டி காய்ச்சதெல்லாம் இப்போ இன்னைக்கு நான் பறிச்சதையும் ஒரு போல்ல இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு பறிச்சது இது நான் பறிக்க மாட்டேன் யூஸ்வலாக என்னோட மதர்லாம் இங்கே இருக்காங்க அவங்க எப்போவுமே வந்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பறிக்கணுன்றது ஸோ அவங்க பறித்து தினமும் கொண்டு வந்து வைப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு போல் இதே மாதிரி தினமும் வந்துட்டு அவங்க பறித்து கொண்டு வந்து தருவாங்க எங்களுக்கு இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே கூட சாப்பிடலாம் ஏன்னா இது ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு இங்கே மழை பெஞ்சு எல்லாம் வாஷ் பண்ணி இருக்கிறதுனால ஈரமா இந்தாங்க அது வேணாம் அது காயா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிடுவான் ரொம்ப சாப்பிட மாட்டான் ஆனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடறான் இப்போ மீன்வைல உங்களுக்கு நான் வந்துட்டு என்னோட ஃப்ரண்ட் யார்டையும் நான் உங்களுக்கு காட்டேன் அங்கேயும் வந்துட்டு ஒரு பெரிய நம்ம ஊர் டேரி பூன்னு சொல்லுவோம் இங்க அது பேரு டாலியா அது பூத்துருக்கு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்னோட ஃப்ரண்ட் யார்டை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போறேன் நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே பேக்கில் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு க்ளீன் பண்ணலை ஏன்னா அதுக்கே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் எங்கள் ஃப்ரண்ட்டில் வரலை அப்போது வந்துட்டு ரொம்பலாம் வளர்ந்துடல இந்த மாதிரி கிராஸு ஸோ அதனால் கிராஸ் கட் பண்ணலை நான் ஸோ எனிவே இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து சம்மர் முடிஞ்சிருச்சு முடிய போது ஆகஸ்ட் 15th இருக்கும் அதனால் வந்துட்டு இங்கே சம்மர் முடியும் ஸோ சம்மர் செப்டம்பரில் ஒரு வாட்டி இந்த கிராஸை வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தது வின்டருக்கு அப்புறம் தான் ஸோ வந்துட்டு இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் யார்ட் இப்போ இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தது எங்களுக்கு நாங்கள் வாங்கும் போதே இதெல்லாம் எங்ககிட்ட இந்த செடியெல்லாம் இருந்துச்சு இப்போது நாங்கள் வந்து இந்த பார்டர் கொடுத்துருக்க இந்த கல்லெல்லாம் நாங்கள் வந்துட்டு இப்போ தான் இந்த இயர் தான் நாங்கள் பண்ணோம் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கெல்லாம் இதெல்லாம் நான் இப்போ தான் வாங்கி வச்சது இந்த வருஷம் தான் இதையும் வச்சேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு சீசன் முடிய போது இருந்தாலும் என்ன தெரியல இந்த செடிக்கு நான் இதை மருந்து போட்டிருக்கேன் இன்னும் நிறைய பூக்க ஆரம்பிக்கலை பட் அது பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இந்த பூ பூத்துருக்குன்ட்டு இங்கே பாருங்களேன் என்னோடய கையை விட ரொம்ப ஈஸியாக இருக்குது இருக்கிறதுலேயே பூத்த பூலையே எனக்கு வந்துட்டு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பூ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு இன்னொரு கலரும் வந்துட்டுருக்கு இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது
ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு நாங்கள் இந்த வருஷம் தான் பண்ணோம். இது ஆல்ரெடி இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இந்த பார்டர் இந்த வந்துட்டு இந்த மாதிரி கல் வாங்கி நாங்கள் பார்டர் வச்சோம். இது வந்து லாவெண்டர். இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. சீசன் முடியறதுனால எல்லா பூவும் வந்துட்டு வாடி போயிடுச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பறித்து கையில் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். இது ஸோ இதுவும் நான் இந்த வருஷம் தான் வச்சது. இதுவும் இந்த வருஷம் வச்ச பூ தான். இது நைஸ் கலர், ரொம்ப அழகாக இருக்கு இந்த கலர். ஸோ இதுதாங்க என்னோட ஃப்ரண்ட் யார்ட். இதெல்லாம் என்னோட நெய்பர்வுட் ஹவுசஸ் இதெல்லாமே. ஸோ இந்த இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நெய்பர்வுட்டு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இங்கேயே நான் இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எங்களுக்கு இங்கேயே. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இந்த மாதிரி வந்துட்டு அட்டாச்சு கராஜ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயுமே நம்ம வந்து ஒரு கார் வந்துட்டு நிறுத்திக்கலாம். இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ட்ரக்கு. ஸோ அவங்க ஒர்க்குக்கு எடுத்து போகிறது. ஸோ இதெல்லாம் உள்ளே நிறுத்த முடியாது, வெளியில தான் நிற்கிறது. இந்த பக்கம் எங்களுக்கு இன்னும் கிளீனிங் வேலை முடியலை. ஒரு பக்கம் தான் நாங்கள் சரி பண்ணுவோம், இன்னொரு பக்கம் எங்களுக்கு வந்துட்டு இன்னும் வேலைலாம் முடியலை, இப்படியே தான் இருக்குது. ஸோ இதுவும் இந்த வருஷம் வின்டர் வரத்துக்குள்ளே இந்த வேலையும் முடிச்சு வச்சிடணும். இங்கே விண்டு ஜாஸ்தின்றதுனால இந்த கார்பேஜ் கேனை எத்தனை வாட்டி நிமித்தி வச்சாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு என்னோடய மதர்ன்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நான் என் பையனை வச்சுட்டு எல்லா வேலையும் நான் இங்கே பண்ண முடியல. ஏன்னா இப்படி கார்டன் ஒர்க் வரும்போது அவன் சம்டைம்ஸ் தூங்கிட்டுருப்பான், அங்கே யாராவது இருக்கணும் வீட்டில். அதனால் நானும் என்னோடய மதர்லாவும் மாற்றி மாற்றி இந்த ஒர்க்கை பண்ணோம். பட் இந்த இந்த கல் பார்த்திங்கன்னா இந்த இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சது அவங்க தான். அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க்கில். ஸோ அவங்களும் இந்த ஒர்க்கெல்லாம் எங்களோட சேர்ந்து ரொம்ப ஆசையாக பண்ணாங்க. ஸோ இன்னும் இங்கெல்லாம் முடிக்கலை, இந்த இடத்தையும் முடிக்கணும். மோஸ்ட்லி இந்த வருஷம் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் யார்ட். நெக்ஸ்ட்டு வின்டர் முடிஞ்ச இந்த வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சம்மருக்கு இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் இதில் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியுமோ பண்ணலான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் புதுசு தான் இந்த பூ. ஆனால் இதோட இந்த இது வந்துட்டு இப்போதைக்கு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சம்மர் வின்டர் வரும்போது நம்ம வந்து இதை நோண்டி இதோட பல்ப்பை எடுத்து வச்சிடணும் நம்ம. அப்போ தான் அடுத்த வருஷத்துக்கு நம்ம திருப்பியும் அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு மண்ணில் புதைச்சோம்னா திருப்பியும் இதே மாதிரி வளரும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்குது, பார்க்கும் போதே ரொம்ப யம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு சிக்கன் ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எடுக்க போகிறேன், சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம வந்து பார்பிக்யூ சிக்கன் போது நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன சென்னையில் வளர்ந்தேன், சென்னையில் தான் இருந்தேன் இங்கே வரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடுவோம். ஹோட்டலில் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை பார்த்த உடனே நம்ம வந்துட்டு பயந்துருவோம், ஏன்டா சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்பிக்யூ சிக்கன். நீங்கள் நார்மல் சிக்கனாக ஒரு ஸ்டவ்வில் வச்சு சாப்பிட்றத விட இது வந்துட்டு இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ரொம்பலாம் நம்ம ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ சாப்பிட்லாம் வாங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.